உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். போலீஸ் படை தலைவராக அயூப் கான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். போலீஸ் படை தலைவராக புக்கிட் அமான் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் தலைவர் அயூப் கான் மைடின் பிச்சை நியமிக்கப்பட வேண்டுமென வழக்கறிஞர் எங்கு அகமட் ஃபர்ஜில் எங்கு அலி கருத்துரைத்து உள்ளார். மக்கள் அபிமானத்தை பெற்றவர்கள் பொதுச்சேவைத்துறை தலைவர்களாக நியமிக்கப்பட வேண்டும். மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் என அவர் தெரிவித்தார். இஸ்லாமிய சமயமன்ற அறிஞர்களுடன் பிரதமரை சந்திக்க சென்ற அவர் ஊடகவியலாளர்களிடம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். போலீஸ் துறைக்கு தலைமையேற்க அயூப்கான் மிகவும் பொருத்தமானவர். போலீஸ் படை தலைவராக அயூப்கான் நியமிக்கப்பட்டால் மக்கள் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைவார்கள் என அவர் தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவதா இல்லையா? டிசம்பர் 19ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவதா இல்லையா என்பது பிரதமரின் தனி உரிமையை பொறுத்த விவகாரம் என சட்டத்துறை தலைவர் டத்தோ அசாலினா ஒட்மான் கூறியுள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவதா இல்லையா என்பது பிரதமரின் தனிப்பட்ட விருப்பமாகும். பிரதமர் நினைத்தால் வாக்கெடுப்பை நடத்தலாம். அவ்வாறு நடத்த அவர் விரும்பவில்லை என்றால் நேரடியாக மக்கள் நலன் சார்ந்த காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசாங்கத்தை நடத்த புறப்படலாம் என கோலாலம்பூரில் நடைபெற்ற மனித உரிமை மாநாட்டை நிறைவு செய்து வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சந்தித்தபோது அவர் தெரிவித்தார். தீமோர் லெஸ்தே அதிபர் மலேசியா வருகை. தீமோர் லெஸ்தே அதிபர் டாக்டர் ஜோசே ராமோஸ் ஹோர்த்தா மலேசிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமி சந்தித்தார். அன்வாரை சந்திப்பதற்காகவே மலேசியா வந்திருப்பதாக சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். தீமோர் லெஸ்தே இந்தோனேசியாவிடமிருந்து பிரிந்த பிறகு அதனை முதலில் அங்கீகரித்த நாடு மலேசியாதான். 2001 தலைநகர் டீலியில் மலேசிய தூதரகம் அமைக்கப்பட்டது. இடையில் சிறிது காலம் தொய்வு நிலையில் இருந்த உறவுகள் இனி மீட்சி பெறும் என டாக்டர் ஜோசே ராமோஸ் ஹோர்த்தா தெரிவித்தார். மலேசிய இந்திய பொற்கொள்ளர் மற்றும் நகை வணிகர் சங்கத்தின் வாழ்த்து. மனிதவள அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள வா சிவகுமார், தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சரஸ்வதி கந்தசாமி இருவருக்கும் மலேசிய பொற்கொள்ளர் மற்றும் நகை வணிகர் சங்கத்தின் தலைவர் டத்தோ அப்துல் ரசூல் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். சங்கம் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேசியிருக்கும் காணொளியின் பின்வருமாறு. சரித்திரபூர்வமாக எல்லாமே வந்து ஒரு நல்ல புது மாற்றத்துக்கும் போகக்கூடிய காலங்கள் வந்துமே எதிர்காலம் நல்லா தெளிவான முறையில் இருக்கும்னு சொல்லி ஒரு நிறைய நம்பிக்கை வந்து விட்டது மக்களிடம். ஸோ நம்ம மலேசிய மக்கள் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறோன்னாக்கா, நம்ம நாடு அதாவது நம்ம மலேசிய நாடு எந்த அளவுக்கு பாதிச்சிருந்துச்சோ, அதாவது நான் வந்து பழைய ஆளுங்கள் யாரையும் நான் குறை சொல்லலை, ஆனால் இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த மாற்றம் கடவுள் செயலாக நம்ம எல்லோருக்கும் ஒரு நல்ல விரிவு காலம், அதாவது வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து வியாபாரிக்கோ அல்லது நாட்டுக்கோ அல்லது இருக்கக்கூடிய வரலாறு, அதாவது வரலாறு படித்த நம்ம எதிர்காலம் வரக்கூடிய நம்ம சங்கதிங்க எல்லோருக்கும் ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த புது நம்பிக்கை ஆட்சி டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மூலியமாக வரும் என்றது ரொம்ப தெளிவாக எதிர்பார்க்குறோம். நம்ம துறைக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 2000-10,000 பேர் தேவைப்படுகிறது. ஏன்னாக்கா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இது வரைக்கும் 12 ஆச்சு, ஒரு ஆள் புது ஆள் கூட எடுத்தது இல்லை நம்ம துறைக்கு. வைபி சிவகுமார் அவர்களுக்கு வந்து உள்ளபடியே வந்து வந்தவுடனே ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். என்னன்னாக்கா, இருக்கக்கூடிய பழைய ஃபைலுங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட பிரச்சனை என்னன்னாக்கா, தொழிலாளர்கள் பிரச்சனை, இருக்கக்கூடிய ஆளுங்க இல்லாமல் நம்ம, எனக்கு 65 இது வரைக்கும் நான் வேலை செஞ்சு தான் இருக்கிறேன், எனக்கு பணியால் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, இருந்தவங்கெல்லாம் ஊர் போயிட்டாங்க. ஸோ அவங்க அவர் சொன்ன மாதிரியே தயவுசெய்து எங்களுக்கு எல்லா நகைத்துறைகள் அதாவது நகைக்கடை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களை எல்லாம் தயவுசெய்து சீக்கிரமாக ஒரு வாரத்தில் கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக செய்வார் என்று பெரிய நம்பிக்கையில் இருக்கிறேன். இருந்தாலும் அவரை என்னோட நம்மளோட வேலைக்காரங்களுக்கு எல்லாமே இல்லாமல் இருக்கிறது பெரிய பெரிய ஒரு சிரமத்தில் உருவாகி இருக்கிறோம். கட்டமைப்பில் முதல் இடம், பராமரிப்பில் 3 இடம். மலேசியாவின் பொது போக்குவரத்து தொடர்பான வசதிகள் அனைத்தும் கட்டமைப்பில் முதல் இடத்தையும் பராமரிப்பில் 3 இடத்தையும் வகிப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் குறிப்பிட்டுள்ளார்.
துன் அப்துல்லா அகமத் படாவி காலத்திய 2001 தொடங்கியே மலேசியா தனது கட்டமைப்பில் முதல் இடத்தை வகித்து வருவதாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பராமரிப்பு என்று வருகிற போதுதான் 3வது இடத்தில் இருக்கிறோம் என கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் வான் போக்குவரத்து கழகத்தின் கட்டுப்பாட்டு அறைக்கு வருகை தந்த பின்னர் ஊடகவியாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். போக்குவரத்தை பொறுத்தவரையில் நமது கட்டமைப்பு அனைத்தும் முதல் நிலையில் இருப்பது உண்மைதான். பராமரிப்பில்தான் நாம் இன்னமும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. பராமரிப்பையும் நாம் முதலிடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இது சவால் நிறைந்த வேலை என்றாலும் கடுமையாக முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என அவர் தெரிவித்தார். விசாரணை முடியும் வரை ராமசாமிக்கு பதவி வேண்டாம். பனாங்கு மாநில இந்து அறவாரிய ஊழல் தொடர்பான விசாரணை முடியும் வரையில் டிஏபி அரசாங்கம் அவரை அனைத்து பதவிகளில் இருந்தும் விலக்கி வைக்க வேண்டும். நீதி விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையில் பனாங்கு அறவாரியத்தின் தலைமை இயக்குனர் டத்தோ ராமச்சந்திரன் போலீஸ் புகார் செய்திருக்கிறார். ஆனால் பதவியில் இருக்கும் ஒரே காரணத்தால் பேராசிரியர் ராமசாமி ஆட்களை ஏவி டத்தோ ராமச்சந்திரனுக்கு தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வருகிறார். எனவே விவகாரம் முடியும் வரையில் பேராசிரியர் ராமசாமி மாநில துணை முதல்வர் உட்பட அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுவதை டிஏபி கட்சி உறுதிப்படுத்த வேண்டும். இல்லையேல் டிஏபி கட்சி குண்டர் கும்பல் கட்சியாக தவறான தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திவிடும். தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. தோல்வி கண்டவர்களுக்கு செனட்டர் நியமனம் ஒன்றும் புதிது அல்ல. பொது தேர்தலில் தோல்வி கண்டவர்களுக்கு செனட்டர் பதவியை வழங்கி துணை அமைச்சர் பொறுப்பை வழங்குவது என்பது புதிய நடைமுறை அல்ல. கடந்த காலத்திலும் இதுபோன்ற நடைமுறை அமலில் இருந்தது. அந்த நடைமுறைதான் இப்போது பின்பற்றப்படுகிறது. 1978 நடைபெற்ற பொது தேர்தலில் டாமன்சாரா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தான்ஸ்ரீ சி சுப்பிரமணியம் தோல்வியுற்றார். எதிர்த்து போட்டியிட்ட வி டேவிட் வெற்றி பெற்றார் என்றாலும் அப்போதைய மாயிக்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ மாணிக்க வாசகம் தான்ஸ்ரீ சி சுப்பிரமணியத்தை செனட்டராக பரிந்துரை செய்து துணை அமைச்சராக கொண்டு வந்தார். 1990 துன் மகாதீர் பிரதமராக இருந்த காலத்தில் தான்ஸ்ரீ சி சுப்பிரமணியத்துக்கு போட்டியிட தொகுதி வழங்கப்படவில்லை. தேர்தல் முடிந்தவுடன் அமைச்சரவையை அமைக்கும்போது தான்ஸ்ரீ சி சுப்பிரமணியம் செனட்டராக நியமனம் செய்யப்பட்டு துணை அமைச்சர் ஆக்கப்பட்டார். எனவே செனட்டர் நியமனம் என்பது இயல்பான ஒன்றுதான் என்பதால் இந்திய சமுதாயத்தின் ஒரு சிறு பிரிவினர் மட்டும் சரஸ்வதி கந்தசாமியின் செனட்டர் நியமனத்தின் மீது குறிவைத்து கல் எறிவது என்பது நியமன அங்கீகாரத்தை வழங்கிய மாமன்னரை சீண்டும் செயலாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரந்தா பாஞ்சாங்கில் மோசமான வெள்ளம். கிளந்தான் மாநிலம் ரந்தா பாஞ்சாங் வட்டாரம் மோசமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. 1535 பேர் துயர் துடைப்பு முகாம்களுக்கு அவசரமாக கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். கோலோக் ஆற்றின் நீர்மட்டம் 9.55 மீட்டரை எட்டியுள்ளது. நேற்று இரவு 9.60 மீட்டர் உயரத்திற்கு இருந்த ஆற்றின் நீர் உயரம் கொஞ்சம் இறங்கியுள்ளது. எனினும் மலேசியாவிலேயே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட வெள்ள பகுதியாக ரந்தா பாஞ்சாங் வட்டாரம் திகழ்ந்து வருகிறது. கைவினை பொருள் சந்தையின் கூரை இடிந்து விழுந்தது. மலாக்கா டத்தாரன் பலாவானில் உள்ள கைவினை பொருள் சந்தையின் கூரை தரையில் விழுந்தது. இச்சம்பவத்தில் உயிர் சேதம் இல்லை என்றாலும் இருவர் மயிரிழையில் உயிர் தப்பினர். 17 முன்பு நிறுவப்பட்ட சந்தை கூடத்தின் கூரைகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பலமுறை எடுத்து கூறப்பட்டதென உத்துசான் மலேசியா இணைய ஏடு எழுதியுள்ளது. நாங்கள் பலமுறை இது குறித்து எழுதிவிட்டோம். எனினும் கூரைகள் சரி செய்யப்படவில்லை. நேற்று இரவு 10 கூரை அப்படியே சரிந்து விழுந்தது என உத்துசான் மலேசிய இணைய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.